இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 2 அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்றைக்கு நம்ம பரலோகத்தில் உள்ள 5 முக்கியமான காரியங்கள், பரலோகமாக செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்க்கை இனிமையாய் மாற்றக்கூடிய ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக, முதலாவது நான் சொன்ன அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது மண்ணிலிருந்து உருவாக்கினார், மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்மளை பெரிய வைரத்திலிருந்து, தங்கத்திலிருந்து, முத்துக்களிலிருந்து உருவாக்கவில்லை, எல்லாராலும் மிதிக்கப்படுகிற மண். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். மண் என்பது எல்லாராலும் மிதிக்கப்படுகிறது. எல்லா இடமும் மண்ணை பார்க்கிறோம். சிலர் களிமண் சொல்லுவாங்க. ஆதாம்ங்கிற வார்த்தைக்கு சிவந்த மண், ரெட் சாயில் என்று அர்த்தம். மண்ணிலும் அடுத்த மோசமானது புழுதி. 1 மண்ணு, அடுத்தது புழுதி. இந்த வேத வசனம் இன்னொன்று சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். மனுஷனுக்கு பாருங்க, மண், புழுதி, குப்பை, ஒன்றுக்கு பிரயோஜனமாக இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஒரு பெரிய அன்பை எண்ணி 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 எண்ணி, முதலாவது மனுஷனுக்கு தெய்வத்தினுடைய சாயலை உருவமற்ற, பிரயோஜனமற்ற, மிதிக்கப்படுகிற ஒரு மண்ணுக்கு போய் ஆண்டவர் தன்னுடைய சாயலையே கொடுத்தார். தன்னை போலவே ஒரு ரூபம் உண்டாக்கினார். அவனை ஜீவ ஆத்மாவாய் மாற்றினால்தான் அவனோடு வந்து உறவாட முடியும் என்பதற்காக அவனை ஜீவ ஆத்மாவாய் மாற்றினார். பரலோகத்தில் ஏராள சிருஷ்டிகள், கேராபின்கள், சேராபின்கள், தேவதூதர்கள், விடியக்கால் நட்சத்திரங்கள், எவ்வளோ இருந்தாலும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே பலமிக்க யானைகள், சிங்கங்கள் போன்ற மிருகங்கள், ஏராளம் பறவைகள் இருந்தாலும், இந்த மண், தூசி, குப்பையை தேடி பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் அவனை தேடி வந்தார். மட்டுமல்ல, இந்த மண்ணுக்குரியவனை செத்த அழுகி அழுகி நாற்றம், பிரேத நாற்றம் தாங்க முடியாத அப்படிப்பட்ட ஒருவனை பரலோகத்துக்கு கொண்டு வைக்க அவர் சித்தமானார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படி அவனை குறித்து ஒரு நித்திய நோக்கம் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறியலாம். மனுஷனை அவர் நினைக்கவும், மனுஷகுமாரனை அவர் விசாரிக்கவும், காலைதோறும் அவனை தேடி வரவும் அவன் எம்மாத்திரம்
என்று வேதம் கேட்கிறது. சாதாரண களிமண்ணிலிருந்து ஒரு குயவன் ஒரு பானையை செய்வான். அவனுடைய கைகள் அந்த பானையிலே ஈடுபடும் போது, களிமண்ணோடு இடைபடும் போது, அவனுடைய மனதிலே வைத்திருக்கிற ஒரு எண்ணம், ஒரு பாத்திரத்தை குறித்து, ஒரு பானை குறித்து, ஒரு சட்டியை குறித்த ஒரு நினைவு அவனுடைய உள்ளத்தில் வருகிறது. அதன்படியே அந்த கையை நீட்டுகிறான். இந்த களிமண் மேலே தண்ணீரை குழைத்து ஊற்றுகிறான். ஒரு பாத்திரமாக அவன் வணங்குகிறான். ஆண்டவர் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். ஒரு திருகை, குயவனுடைய திருகை சுழல்வது போல காலச்சக்கரம் சுழலுகிறது. களிமண்ணை பிசைந்து அதில் ஏற்றுகிறார். அவருடைய கைகள் வணைய ஆரம்பிக்கிறது. சாதாரண குயவன் ஒரு மண்பாண்டத்தை வணைவான். ஆனால் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ஊற்றியல்ல, அவருடைய துளையிடப்பட்ட கரத்தை நீட்டி நம்மை வணையும் போது ரெண்டு கரங்களிலிருந்து குபு 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 என்று இரத்தம் வழிகிறது. இந்த களிமண் மேலே தேவனுடைய இரத்தம் வனை விழுந்துறதுனால அது கிருபையின் பாத்திரமாய் மாறுகிறது. அவருடைய கிருபை நம்ம தேடி வந்தது, அவருடைய கிருபை நம்ம தூக்கி எடுத்தது, அவருடைய கிருபை அந்த கைகளை நீட்டி கொடுத்து நமக்காக இரத்தம் சிந்தினது. நாம் மண்ணை போல உட்கார்ந்து இருக்கும், உடைந்து போகிறக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்மை வணைவதற்கு ஒரு மனிதனும் முன்னு வரமாட்டான். எல்கேஜியில் கொண்டு படிக்க வைக்கனாலும் 20,000 ரூபா கொடுன்னு சொல்லுவான். ஆண்டவர் வணைய வலிய வந்து சிலுவையின் கரத்தை நீட்டி வணையும் போது அது கிருபையின் பாத்திரமாய் வணைகிறது. பிறகு இந்த கிருபையின் பாத்திரத்தை அதிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி மகிமையின் பாத்திரமாய் அதை மாற்றுகிறார். அப்படித்தான் ரோமர் 9:29 செய்கிறது. ரோமர் 9:23 வாசிக்கும் போது, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் தெரியப்படுத்த அவர் சித்தமானார். மீண்டும் சொல்லுகிறேன், மீதிப்பட்ட களிமண் தூசி குப்பை, ஆண்டவர் அதை தேடி வந்தார், தூக்கி எடுத்தார், அதை குழைத்து திருகையின் மேல் ஏற்றினார். அவருடைய கிருபை பொரிந்தின இரத்தம் ஒழுகுகிற கரம் அதில் இடைப்பட்ட போது அது கிருபையின் பாத்திரமாய் மாறினது. அந்த பாத்திரத்தின் வெளிப்பாகத்தை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளான வாழ்க்கையும் உள்ளான பரிசுத்தத்தையும் வனை அவர் சித்தமானார். இந்த மண் பாண்டத்தில் பரலோகத்தின் மகிமையின் ஆவியை உள்ளே வைத்த போது அது மகிமையின் பாண்டமாய் மாற ஆரம்பித்தது. இந்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் அதற்குள்ளே வைத்தாராம். பரிசுத்தாவியை உள்ளே வைக்கும்போது பரிசுத்தாவிக்குள்ளிருந்து உன்னத பலன் வெளியாகிறது, வல்லமை வெளியாகிறது. பரிசுத்தாவிக்குள்ளிருந்து 9 ஆவியின் வரங்கள் வெளியாகிறது, 9 கனிகள் வெளியாகிறது. தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் தெரியப்படுத்த சித்தமானார். 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது, இந்த மண்பாண்டத்திலே மகிமையின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது, ஒரு பெரிய பரலோக பொக்கிஷத்தை
ஒரு பெரிய மகிமை ஆவியை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் யாராயிருந்தோம்? மண்ணாயிருந்தோம், தூசியாயிருந்தோம், புழுதியாயிருந்தோம், குப்பையாயிருந்தோம். மகிமை ஆவியானவரை ஏன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார்? உள்ளே இருந்து நம்ம இயேசுவை போல மாற்றணும், இயேசுனுடைய சுபாவத்தை கொண்டு வரணும், இயேசுனுடைய சாயலில் நாம் பரிபூர்ணப்படணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து இழந்து போன தேவ சாயலாய் மாறணும். அந்த நோக்கத்துக்காக அந்த மகிமை ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்ற வேண்டும் என்று, என் புறாவே, என் ரூபவதியே, என் உத்தமியே என்று பரலோக பிதா புகழும்படி அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் நம்முடைய இன்னர் மேன், உள்ளான மனுஷனை வணைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் கிரியை செய்கிறார். ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்ன? மண்ணுக்குரியவனை பரிசுத்தாவியானவர் வணைந்து நமக்கு ஒரு ரிசல்ட் வருகிறது போல, பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட் எப்போ வருகிறது என்றால், பிப்பிப்பீன் அந்த கால சத்தம் துணிக்கும் போது நாம் மறுரூபப்படுகிறோமே, மகிமையின் மேல் மகிமை அடைகிறோமே, தேவ சாயலாய் மாற்றப்படுகிறோமே. அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்கு ப்ளஸ் டூ படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க டியூஷன் வைப்பாங்க. என் பிள்ளை எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேரணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கணும். அந்த ஒரு பெரிய உத்தரவாதத்தை, ஒரு பெரிய வேலையை நமக்குள்ளே தங்கியிருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு வினாடி நேரமும் அந்த பூரணத்துக்கு நேராக எபிரேயர் 1:6-2 சொல்லுகிறது போல பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்வோமாக. என்ன போறணும்? இயேசுவை போல மாறணும். என்ன உம்மை போல மாற்றப்பா. என்ன காண்கிறவர்கள் என்னிலே என்ன அல்ல, என்னிலே உம்மை காணும்படி உம்முடைய பூரணம் எனக்குள்ளே வாசம் பண்ணட்டும். மனுஷனை குறித்த ஒரு அனாதி நோக்கம் என்ன? மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, ஃபஸ்ட் ஸ்டெப், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அடுத்து சொல்லுகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அடுத்தது சொல்லுகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பரலோகத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. பரலோகத்தின் மைய பகுதி, அண்ட சராசரம், எத்தனையோ கோள்கள், எத்தனையோ கிரகங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எதை மையமாய் வைத்து சுழல்கிறது என்றால், பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தை வைத்துதான் எல்லாம் இயங்குகிறது. அதுதான் ஹெட்குவார்ட்டர்ஸ், அதுதான் தலைநகர். ராஜாதி ராஜாவாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்கிற இடம் அதுதான். அந்த சிங்காசனத்தை ஏசாயா பார்க்கும்போது, ஏசாயா 6:1 வாசித்தால், ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டு. அந்த சிங்காசனம் முழுவதும் எதினால் செய்திருக்கிறது என்றால், மகிமையினால் செய்திருக்கிறது. பரலோகத்தில் நியாயம் விசாரிக்கும் போது ஆண்டவர் இன்னொரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாராம். வெளிப்படுத்தல் 20:11-15 வாசித்தார்,
வெள்ளை சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அந்த வெள்ளை என்பது அவருடைய தூய்மையை, அவருடைய பரிசுத்தத்தை, ஒரு சின்ன பருவ கரை திரை இல்லாத 100% வெள்ளை வெளியேறன்று இருக்கிற அந்த சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறாராம். எப்பொழுது பூமியில் உண்டாக்கின சகல மனுஷரும் அவருக்கு முன்பாக நிற்கும்போது, ஆதாம் முதல் இன்றைக்கு வரையிலும், கடைசி மனிதன் உருவாக்குகிற வரையிலும், அந்த வெள்ளை சிங்காசனத்திலிருந்து அவர் நியாயம் தீர்ப்பாராம். சாதாரண அந்த மற்ற தீர்க்க சிங்காசனம் முழுக்க 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 மகிமை, மகிமன்னா அப்படியே பொன் நிறமாக ஜொலிச்சிட்டு அப்படியே பிரகாசித்து, கோடி டன் தங்கத்தை, 24 கேரட் தங்கத்தை அப்படியே உருக்கி ஒரு சிங்காசனம் செய்தா, அப்படிப்பட்ட சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். ஏசாயா 66 முதலாம் வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, வானாதி வானம் கொள்ளாதவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவது எப்படி, அங்கே சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர் மனுஷர் கையில் கட்டியிருக்கிற ஆலயத்தில் வாசம் பண்ணுவாரோ என்று சாலமோன் துடித்தான். அவ்வளோ பெரிய தேவன் பரலோகத்தை சிங்காசனமாய் கொண்டிருக்கிறவர் நம்மையும் நம்முடைய உள்ளத்தை தன்னுடைய சிங்காசனமாய் வைத்திருக்கிறார். இதோ மனுஷர் மத்தியிலே தேவாதி தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பத்மு தீவில் இருந்த போது அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்திலே அந்த தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்தார், மகிமையுள்ள சிங்காசனத்தை பார்த்தார். அந்த சிங்காசனத்துக்கு மேலே வானவில் பொருத்தப்பட்டு இருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் போல பரிசுத்தாவியானவர் 7 கண்களை உடையவராய் அந்த அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தது. அக்கினி மயமான 7 கண்கள் என்று வாசிக்கிறோம். பிதாவானவர் வீற்றிருக்கும் போது அவருடைய பக்கத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். இயேசு சொன்னார் வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல. அது மட்டுமல்ல, இயேசு என்ன சொன்னார், நீங்களும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி என் பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு சீட்டை நான் போட போகிறேன். எங்கே சொல்லுகிறார், மீண்டும் அதே வசனத்தை வாசிங்க, நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். இப்போ இந்த சிங்காசனத்தை பார்க்கும்போது, ஒரு பக்கம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ சர்வ வல்லவர் பிதாவானவர், மறுபக்கத்தில் இயேசு கிறிஸ்து, மறுபக்கத்தில் இந்த மண், இந்த குப்பை, இந்த தூசி, இந்த புழுதியை கொண்டு அங்கே உட்கார வைக்கிறாராம். தேவ தூதர்கள் கூட தேவனுடைய அருகே வர முடியாத தூரத்தில் நின்று 2 செட்டைகளால் மூத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகள் மட்டும் பறந்து அவரை பார்க்கவே முடியாதபடி தூரத்தில் அவர்கள் பக்கத்தில் கூட அனுமதியாத கர்த்தர். நம்ம புழுதி குப்பையை, குப்பைக்கு கார்பரேஷன் லாரி வந்து எல்லாம் எங்கேயா கொண்டு நாரி தொலையும் அந்த குப்பையை,
அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஒரு நாள் இந்த கூவம் பக்கமாக வரும்போது ஒருத்தங்க உள்ள செத்து கிடந்தான் போல் இருக்கு, அந்த கூவம் தண்ணிக்குள்ளே வெளியே தூக்கி போட்டாங்க. 7-8 நாளாச்சு அவன் செத்து, உள்ளே இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியல. நான் அந்த சால்ட் கோட்டையை பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும் போட்ட தான், இப்படி ஒரு நாத்தத்தை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. பிரேத நாத்தம்னு சொல்லுவாங்க, பயங்கர நாத்தம். அவனும் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பான் இந்த நாத்தத்தை. அவள் எங்கே நாறிட்டுருக்காளோ தெரியல. வாழ்ந்தா இவன் கூட ஒரு நாளாவது வாழ்ந்து செத்துடணும்னு டைலாக் பேசியிருப்பா. மனுஷனுடைய நிலைமை அப்படி மோசமான நிலைமை. ஆனால் வேதம் சொல்லுது, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க மறுபடியும் அந்த வசனத்தை எனக்கு ரொம்ப இன்னைக்கு காலையிலேருந்து இதை வாசி உள்ளம் தாங்கவே முடியல. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனம், ஆண்டவர் உட்காருகிற மகிமையுள்ள சிங்காசனம். அப்படி நீங்கள் உங்களை கொண்டு உட்கார வச்சா எப்படி இருக்கும் யோசிப்பாரு. கீழே பார்க்குறீங்க, எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சர்வத்துக்கும் மேலாக இருந்து மேலேருந்து கீழே பார்த்தா பூமி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் மாதிரி அப்படியே சுற்றிட்டுருக்கு. அதை தாண்டி அப்படியே கீழே பார்த்தா நரகம் தெரியுது. சாத்தான் அப்படியே கொம்பு வச்சுட்டு உள்ளே இருக்கான், புழு மாதிரி ஏராளம் பேர் துடிச்சிட்ருக்காங்க. அங்கே போக வேண்டிய ஆசாமிகளுடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய கிராஸ் பண்ணனால நம்மை மீட்கப்பட்டோம். நரகத்திலேருந்து, பாதாளத்திலேருந்து, சாசிலேருந்து, நித்திய அக்கினியிலேருந்து, வேதனையிலேருந்து தாக்கப்பட்டோம். அங்கேருந்து அலறான், ஆண்டவரே ஒரு சான்ஸ் தரக்கூடாதா, பூமியில் வந்து உமை கூலியும் செய்வேன், இவ்வளோ பேர் அலறான். அவங்களாம் கீழே கிடக்கும்போது மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்து அண்ட சராசரங்க லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது, தாவீது சங்கீதம் 8 சொல்லுகிறார், நீர் உண்டாக்கின சூரியனையும் சந்திரனையும் இவையெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். தேவ தூதரிலும் அவனை சிறியவனாய் சிருஷ்டித்தீர், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய உள்ளத்தை அசைப்பது முதலாவது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத சந்தோஷம். ஆண்டவர் என்ன தேடி வந்தார், பெரிய சந்தோஷம். என்னை தூக்கி எடுத்தார் சந்தோஷம், சிலுவையண்டை கொண்டு போனார் சந்தோஷம், உங்களுடைய இரத்தத்தை என் மேலே ஊற்றினார் சந்தோஷம், என்னை அதிகாரம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், ஆளுகை கொடுத்தார், பிசாசின் மேலே ஜெயங்கொண்டார், இந்த பூமியில் வாழும்போது என்னை வலுவாதபடி பாதுகாத்து கொண்டார், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் என்னை மாசற்றவனாய் நிறுத்தினார், தேவ தூதரிலும் என்ன அதிகமாய் நேசித்தார், விழுந்து போன தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை, எனக்கு அவர் கை கொடுத்தார். இந்த பூமியில் இந்த மறுரூபமாகிற ஒரு நேரம் இருக்குப்பாங்க, எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், ரெண்டாவது உயிரோடு இருக்கிற நாம ஒரு நொடிப்பொழுதில் ட்விங்கிள் ஆஃப் அன் ஐ, கண்ணை மூடி திறக்கிறோக்குள்ள நம்ம மறுரூபமாக்கப்படுவோமா. அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு எதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் அற்பமான இந்த சரீரம் தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக மாறிவிடும். நமக்குள்ள அவ்வளோ மாற்றங்க, சோறு சாப்பிட வேண்டியதே இல்லை, அப்படிப்பட்ட உடம்பெல்லாம் போச்சு, தூங்கி எழும்புற அந்த சரீரமெல்லாம் போச்சு, இரவு பகல் மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு சரீரமாக மாறிது. நமக்கே நம்ம பாடியை பழச காணலையே,
சப்ப முக்காக இருந்துச்சு, நல்ல முக்காயிட்டேன். நம்ம முகம் பார்க்க எப்படி இருக்குமா? ஒன்று யோவான் 3:2 சொல்லும்போது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக மாறிவிடுவோம். நம்மெல்லாம் குட்டி இயேசு மாதிரி இருப்போமா? எல்லாரும் ரொம்ப மகிமை, அது வெள்ளக்காரங்களுடைய முகமெல்லாம் கிட்டே வர முடியாது, ஜப்பான்கார முகமும் கிடையாது. இந்தியா வேண்டவே வேண்டாம். இயேசுடைய பிரகாசமான மகிமையின் ஒளி நம்மளை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இயேசுவை போல மாற்றப்படும். அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரம்தான், எக்கால சத்தம் துணிக்கும் போது தான் நீங்கள் உலகத்தை விட்டு வேறுபட்டவங்க. உங்களை மறுரூபமாக்குறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை மகிமையின் மேலே மகிமையடை செய்கிறது, மறுரூபமாக்குறது. பரிசுத்தாவி நீங்கள் பெற்றிருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த மாறுதல் ஏற்படும்னா நமக்குள்ள 3 காரியம் மிக முக்கியமானது. முதல் காரியம், இயேசு உங்களுக்குள்ள இரட்சகராக வரணும், கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவனாக வரணும். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்து என்னுடைய ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ தான் இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை நாம் உதற முடியும். கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவன், அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, எனக்காக தன்னைத்தானே சிலுவையில் தந்த அவரை பற்றிய விசுவாசத்தினாலே நான் ஜீவிக்கிறேன். ஆகவே முதலாவது நாம் மறுரூபமாக வேண்டும் என்றால் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே ஜீவனாக இருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற ஜீவனாகிய உயிர் நமக்குள்ளே இருக்காது. கிறிஸ்து ஜீவனாய் எப்படி வருவார்? நித்திய ஜீவனாய் நமக்குள்ளே வருவார். இந்த ஜீவன் 70 பலத்தின் மிகுதியால் 80 மோசே சொல்லுகிறபடி சங்கீதம் 90 இது சஞ்சலம், இது வேதனை. நம்முடைய ஜீவன் ஒரே நிமிடத்தில் மாறி நித்திய ஜீவன், அழியாத பெரின்ப ஒரு ஜீவன், பரலோகத்துக்குரிய ஜீவன் நமக்குள்ளே வந்துவிடும். அதைத்தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ரெண்டாவதாக, ஒருவன் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட வேண்டுமென்றால் தேவனோடு உடன்படிக்கை பண்ணணும். ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார், நோவா உடன்படிக்கை பண்ணினார். புதிய பாட்டியில் நம்ம ஞானசாந்தியின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணுகிறோம். ரோமர் 6:4-5 கிறிஸ்துனுடைய மரணத்துக்குள்ளாகிற ஞானசாந்தியில் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஞானஸ்நானம் என்பது வெளியே சாதாரணமானது. ஞானஸ்நானமானது ஒரு சடங்காச்சாரத்தை போன்றது. வெளியில் அப்படி தோன்றினாலும் உண்மையில் அது தேவனோடு பண்ணுகிற நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்குது. சின்ன காரியத்தை அதை மிஸ் பண்ணிட்டோன்னா பரலோகத்தை மிஸ் பண்ணிடுவோம். அந்த உடன்படிக்கை, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, செத்தாலும் இயேசு, நீர் மறித்து அடக்கம் பண்ண போட்டது போல் இந்த தண்ணீருக்குள்ளே என் பாவ மனுஷன் நான் அடக்கம் பண்ணுகிறேன். இந்த தண்ணீரிலிருந்து நான் நீர் எழுந்தது போல், மரித்தோரில் எழுந்தது போல், இந்த ஒரு புதிய மனுஷனாய் நான் எழும்புகிறேன். இனியுமுடைய உயிர்த்தெழுதின் வல்லமையாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்பதான் ஞானஸ்தானம். அது சும்மா தெளிக்கிறதும் இல்லை, அது சும்மா போய் தண்ணிக்குள்ளே முக்கி நனைஞ்ச கோழியை அடக்கோழியை முக்கி முக்கி எடுத்து அது வெளியே தூக்கி போட்டதுக்கு இல்லை, அது தேவனோடு ஒரு உடன்படிக்கை. மூன்றாவதாக, உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கு, அவர்தான் உங்களை மறுரூபமாக்குகிற சக்தியை கொண்டு வருகிறவர். அவர்தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். இயேசு தானாய் மரித்தோரிலிருந்து எழும்பி விடவில்லை, தேவதூதர்கள் எழுப்பவில்லை, சீஷர்கள் போய் எழுப்பவில்லை.
ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். எத்தனை விசேஷமானது! அந்த மறுரூபம் ஆக்கும்போது உங்களுக்குள்ளே நீதியின் சூரியனுடைய பெரிய வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஒரு சூரியனை போல பூமியிலிருந்து எழும்பி பிரகாசமாய் மேலே போவீர். உலகம் எங்கும் இருந்து, சீனாவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து நிறைய பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து ஆயிரக்கணக்கான சூரியன்கள் எழும்பி பரலோகத்தில் போவது போல பரிசுத்தவான்கள் பிரகாசத்தோடு மேலே வருவார். பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் முதலாவது நாம் மறுபமாக்கும்பொழுது வர்ற சந்தோஷம், ரெண்டாவது எடுக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை பார்க்குற ஒரு சந்தோஷம். இப்போ கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்த்தாலும் அப்பொழுது அவரை முகமுகமாய் பார்ப்போம் என்று 1 Corinthians 13:12 வாசிக்கிறோம். முகமுகமாக பார்க்கும், எனக்காக முள்முடி சூட்டப்பட்ட தலை இதல்லவா, ஆணிகள் கடாப்பட்ட கையல்லவா, விழாவில் குத்தப்பட்டதோ, இவ்வளவா என்னை நேசித்தீரோ, கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து ஆனந்த கண்ணீர் சொரிகிற ஒரு நேரம். அதுக்கு பிறகு பரலோகத்தில் நமக்கு அருமையானவர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நமக்கு இருக்கிற கார்டியன் ஏஞ்சல், எனக்குன்னு வைத்திருக்கிற பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிற அந்த தேவதூதன், எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம், சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்தாவியை பெறும்போது பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தை நம்ம சொல்லும்போதெல்லாம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னோம். பரிசுத்த ஆவியானவரை பெறும்போது பரலோகத்தின் முன் ருசியை நமக்குள்ளே அனுபவிக்கிறோம். நாமே அவருடைய பரிசுத்த ஸ்தலமாய் மாறிவிடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன குட்டி பரலோக ராஜ்யம் பரலோகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போகும்போது, சங்கீதக்காரன் 23:6 சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சின்ன உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவருடைய பெரிய பரலோக ராஜ்யத்தில் நம்மவர் கொண்டு விடுவார். அவ்வளோ சந்தோஷம். கிறிஸ்துவ மார்க்குமே ஒரு சந்தோஷம்தான். நம்ம ரட்சிக்க பசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம எவ்வளோ ஏழையாக இருந்தாலும், குப்பத்தை சேர்ந்த சுப்பனாக இருந்தாலும், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். Luke 15:7 பரலோகத்தில் சந்தோஷம். Luke 15:10 தேவதூதர்கள் மத்தியில் பெரிய சந்தோஷம். பரலோகனாலே வார்த்தையால் வர்ணிக்க முடியாத சந்தோஷம். அங்கே அழுகையோ துயரமோ கண்ணீரோ மனவேதனையோ ஒன்றும் இருக்காது. அழணும்னு நீங்கள் நினச்சா கூட அழமாட்டீங்க, அழ முடியாது. கண்ணீர் சுரப்பி ஒன்றும் வேலை செய்யாது. ஆனந்த கண்ணீர் வேணால் விடணும்னு நினைக்கலாம். அப்படியும் உங்கள் கண்ணீர் யாவையும் ஆண்டவர் தாமே பொற்கரத்தால் தொட்டு துடைப்பார், அங்கே கண்ணீரும் இல்லை கவலையும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே ஒரே சந்தோஷம்தான். 100 ஆடு இருந்து ஒன்று காணாமல் போச்சு, கண்டுபிடிச்சிட்டேன், சந்தோஷப்பட்டு கழி கொருங்க. குடிகாரனாக இருந்தான், சம்பாத்தியம் ஒன்றும் கொடுக்க மாட்டான், கூத்தியாட்டை அழிச்சான், நோய் வாங்கிட்டு வந்தான், பிள்ளைகளை போட்டு அடிப்பான், மனம் திரும்பிட்டான், கத்தோடைய குடும்பத்துக்கு வந்துட்டான். ஒரே பெரிய சந்தோஷம். சிலத சந்தோஷம் சொல்கிறார். Romans 14:17 வாசிக்கும்போது, பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கு. சில இடத்துல ஆனந்த தைல அபிஷேகம். ஏசாயா 61:3, சங்கீதம் 45:7,
எபிரேயர் 1:3 ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாதிரி தேன் குடித்த நரி எப்படி குதித்து துள்ளிக்கிட்டே இருக்குமோ அதுபோல் பரலோகத்தில் ஆனந்த கூத்தாடி கூத்தாடி மகிழும்படி அவ்வளோ பெரிய சந்தோஷம். பரலோகத்தை நிரப்புகிறது எல்லாம் சந்தோஷம்தான். ஒரு சந்தோஷமான தேவ பிரசன்னம். ரெண்டாவதாக, பரலோகத்தை நிரப்பியிருக்கிறது தேவ பிரசன்னம். பரலோகம் முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கிறது. தேவ பிரசன்னம் என்ன? தேவன் நம்மோடு இருப்பதான் தேவ பிரசன்னம். மோசி சொன்னார், உம்முடைய சமூகம் என்று சொன்னார். நீர் எங்களோடு வருகும்போது உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ருசிக்கிறோமே. நீர் எங்களோடு வருகிறதை உணர்த்தும்படி பகலில் மேகஸ்தம்பம் இறங்கி நிற்குது, இரவில் அக்கினி ஸ்தம்பம் இறங்கி நிற்கிறது. ஆசரிப்பு கூடாரத்து மேலே தங்கும்போது எங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், எந்த தீங்கும் எங்களை அணுகவே முடியாது. அந்த தேவ பிரசன்னம். யாத்ராமம் 33 ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லாமல் போனார். உம்முடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய பிரசன்னம் எங்கே இருக்குதோ அங்கே நாங்கள் இருக்கணும். பரலோகம் என்று அழைக்கப்பட காரணம் தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய முழு மகிமையை பிரசன்னமாய் அனுப்புகிறது. யோசுவா 1:5 சொல்லுகிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும். மத்தேயு 28:20 சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் போகவே மாட்டேன், உன்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும். ஆந்திராவில் ஒருக்கா ஒளியும் செய்து கொண்டிருந்தேன். ஒரு பயங்கரமான முரடை மாதிரி ஒரு லாரி டிரைவர், என்னை கூட ஒரு அரை அடி உயரமாக இருப்பான். பெரிய மீசை வச்சு நான் பார்க்கணும். உண்மையில் அவன் பக்கத்தில் இருந்தேன்னா என்னை ஒரு கோழி குஞ்சு மாதிரி தான் தோணுச்சு. எதுக்கு வரான்னு எனக்கு தெரியல. கிட்ட வந்தான், ஒன்றை ஃபீல் பண்ணேன், கர்த்தருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து இருக்கிறது. கிட்ட வந்தான், ஏதோ பேசணும்னு பார்க்குறான், தபால்னு கீழே விழுந்தான். அவனை தண்ணி தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க, எழுப்ப முடியல. நான் அவனை அடித்தனா இல்லை, நான் கோழி குஞ்சு மாதிரி நின்றுட்டுருக்கேன். ஆனால் என் கூட என்ன இருக்குது? தேவ பிரசன்னம் இருக்குது. அபிஷேகத்தில் நிறையும் போது, தேவ பிரசன்னம் வரும்போது அப்படியே விழுந்துருவாங்க. தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து ப்ரீச் பண்ண வரும்போது ஜனங்கள் கீழே விழுறதுக்கு காரணம் என்ன? தொடாமலே விழுவாங்க. சிலர் வைக்க நினைக்கிறவங்க தலையில் கழிச்சு அப்படி தள்ளி விட்டால் தான் விழுவாங்கன்ட்டு, அது தேவையே இல்லை. நமக்குள்ள காட்ஸ் பிரசன்ஸ் வரும்போது தொட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தேவ பிரசன்னந்தான் விழும்படி செய்கிறது. அதை விட்டுவிட்டு நம்ம மாம்சத்தில் விழுந்தாத்தான் பேய் ஓட்டிச்சு, விழுந்தாத்தான் என் மேலே அதில் அனாயிண்டிங் இருக்குன்னு மற்றவங்க நான் அப்படி குறுக்கொழியில் போகவே கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உலகத்தில் ஆயிரக்கணக்கான சர்ச் இருக்கலாம், ஏன் ஏலிம் சபை வித்தியாசமானது? எல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா? பிரசங்கம் நல்லா இருக்கு, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் குப்பை. பாட்டு கீட்டெலாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் இறங்கி வர்றதான் அந்த தேவ பிரசன்னம் தான் ஒரு ஆலயத்தின் மகிமை. இவ்வளோ பெரிய கூட கோபுரம் வச்சுருக்கலாம், பெரிய சர்ச்சு கோபுரம் வச்ச சர்ச்சு, பெல்லெல்லாம் அடிக்கலாம், 3 மாடி 4 மாடி இருக்கலாம். கட்டடத்தை வைத்து ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிக்கும் போதே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. சாலமோன் ஆலயத்தில் 2:5 கீத வாத்தியங்களை பாடி இசைத்த போது மேகங்கள் வந்ததாம், பிறகு அக்னி வந்ததாம், பிறகு மகிமை வந்ததாம், ஆசாரியர்களை கூட நிற்க முடியல, தபாலன்று விழுந்துட்டாங்க. ஒரு உண்மையான ஆலயம்னா தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது அந்த ஆலயம், பரலோகம் முழுவதும் இருப்பது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை. மூன்றாவதாக, பரலோகத்தை நிரப்புகிற மூன்றாவது ஒரு காரியம்,
ஒரு தேவனுடைய அன்பு, அன்புக்கு எங்கிருந்து அன்புக்கு அந்த ஊற்று பிதா தான், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரலோகம் முழுவதும் தேவனுடைய அன்பு. அங்கே போயிட்டா எல்லா மனுஷரும் தேவ அன்பால் நிரப்பப்படுவாங்க. அவங்களுக்குள்ள எந்த கசப்போ எந்த கோபமோ எந்த எரிச்சலோ நினச்சி பார்த்தாலும் கூட சுட்டு போட்டால் கூட அங்கே வராது. எல்லாம் தேவதூர்களை பார்த்தாலும் அவருடைய முகத்தில் தேவ அன்பு. காரணம், பிதாவானவர்கிட்டருந்து அந்த அன்பு வருது. தன்னுடைய ஒரே பேர் அந்த குமாரனை நமக்காக தந்தரளின அன்பு. புழுதி குப்பை தூசி அவன் மேலே இவ்வளோ அன்பு வச்சு அவ்வளோ உயர்த்தி தூதருக்கில்லாத ஒரு மகிமை அவனுக்கு பெற்று. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. ஒரு தேவனுடைய மனுஷன் 14 நாள் கல்வாரி அன்பை பற்றியே பேசிகிட்டு இருந்தாராம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஒரு அன்பை எடுப்பார். நம்மை சிருஷ்டித்த அன்பை ஒரு நாள் பேசுவார். நம்ம தேடி வந்த அன்பை, பாவிகளோடு தன்னை இணைத்து கொண்டு அவங்களோடு பந்தியிருந்த அன்பை, மன்னிக்கிற அன்பை, விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற அன்பை, மார்போடு அணைத்து கொள்ளுகிற அன்பை. ஒவ்வொரு நாளும் பல கோணங்களில், தூரத்தில் தெய்வமாக எப்படி அன்பு கூர்ந்தார், தகப்பனாக எப்படி அன்பு கூர்ந்தார், தாயை போல எப்படி நேசித்தார், ஒரு சிநேகிதனை போல எப்படி அன்பு கூர்ந்தார், ஆத்தும நேசரா. ஒவ்வொரு நாளும் தேவ அன்பை பற்றி அப்படியே சொல்ல சொல்ல ஜனங்கள் உருக்கிடுவான். 14வது நாள் கடைசி நாள் கூட்டத்தில் அவர் சொன்னார், என் கையில் மட்டும் ஒரு யாக்கோபோடு ஏணி இருந்தால் அதை பர்லோத்து நேராக சாட்சி வச்சு கிருகிருன்னு ஏணியில் மேலே போவேன், கேப்ரியல் தூதன் ப்ளீஸ் கம் கூப்பிடுவேன். 14 நாளாக என் மக்களுக்கு தேவ அன்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி என்னால் முடியல. நீ வந்து அந்த பரலோக தேவனுடைய அன்பு, பரலோகம் எப்படி முழுவதும் தேவ அன்பால் நிரம்பியிருக்க கொஞ்சம் சொல்லு. அவனுக்கு வார்த்தையே இல்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார், ரெண்டு கரத்தை நீட்டி சிலுவையில் இவ்வளவாய் அன்புக்கு இருந்தார். இவ்வளோ அதுக்கு மேலே கை போக மாட்டேங்குது. சிலுவையில் ஆணிகளாக கடவப்பட்ட அவ்வளோவாய் அன்புக்கு இருந்தார். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல. பரலோகம் முழுவதிலும் தேவ அன்பு தான் இளையோடி கொண்டே இருக்கும். 4வதாக பரலோகத்தை நிரப்புகிற அடுத்த காரியம் என்னவென்றால், பரலோகத்தில் உள்ள ஒவ்வொருடைய தாழ்மை. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ரெண்டு காரியங்கள், ஒன்று அவருடைய கிருபை வெளிப்படுகிறது, அடுத்தது அவருடைய தாழ்மை. பரலோகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி நன்மையாய் பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிடை செய்வாங்க. எல்லா நேரமும் அவங்களோட நாங்கள் தன்னை தாழ்த்தி அவங்கள உயர்த்தி இயேசுவை உயர்த்தி பிதாவை உயர்த்தி எல்லா பரிசுத்தவான்களுடைய உள்ளத்திலும் அந்த தாழ்மையால் வருகிற மேன்மைதான் நிரம்பியிருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது முழுக்க முழுக்க தாழ்மை. ஆகவே தான் யோவான் 13:4 வாசிக்கும்போது, பந்தியை விட்டு எழுந்து சீஷருடைய காலு கீழே போய் உட்கார்ந்து அவங்களெல்லாம் சேரில் உட்கார வச்சுட்டு இவர் தரையில் உட்கார்ந்து அந்த காலை பிடித்து 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 கழுவினார். அவையெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கும்படி காலை பிடிச்சி கழுவினார். எத்தனை பேர் கம்யூனியனில் சில நேரங்கள் சில ஆலயங்களில் கால் கழுவி கம்யூனியன் எடுத்தீங்களோ தெரில. நான் ஒரு ஆலயத்துக்கு போனேன், வருஷத்துக்கு ஒரு தடவை காலை பிடிச்சி கழுவணும், இயேசுநாருடைய முன்மாதிரி. அங்கே கிராமத்தை சேர்ந்த ஒரு வயசான தாத்தா, படிப்பிரிவில்லாத ஏழை, சரியாக துணியும் இல்லை. அவர் அந்த ஆலயத்துக்கு வந்தார். ஐயா உங்கள் காலை கழுவலாமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னார். ஆனால் அவர் காலை பார்த்தா அவ்வளோ சிறங்கு, காலை பார்த்தா
கண்ட குப்பையில் மிதித்து கக்காவிலையும் மிதிச்சுட்டு வந்திருப்பார் போல் இருக்கு. நாறுது, இந்த காலை பிடிச்ச உண்மையிலேயே ஒரு தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் ஊட்டப்பட்டதை உணர்ந்து, இயேசு மீன் பிடிக்கிற படிப்பிரிவில்லாத நாகரிகம் இல்லாதவங்க காலை கழுவுனார்னா அது எவ்வளோ தாழ்மை. பரலோகத்தில் பெருமைங்கிறதே இருக்காது, மேட்டிமங்கிறதே இருக்காது, பந்தா பண்ணுறதே இருக்காது. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரி கொடை பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் தாங்க வரமாட்டான். பரலோகத்தை போனால் ஆண்டவர் என்ன செய்வாராம் வேதம் சொல்லுகிறது, அவர் அறையை கட்டி கொண்டு நம்மளெல்லாம் பந்தி உட்கார சொல்லி லூக்கா 12:37 அவர் சொல்லுகிறார், தன்னுடைய அறையை இயேசு அறையை கட்டுறாராம். இயேசு அறையை கட்டி அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். பூமியிலேருந்து வர்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த புழுதிக்கு, இந்த குப்பத்தை குப்பைக்கு, அந்த ராஜாதி ராஜா அங்கே போனால் நம்ம நினைக்கிறோம் அவர் பெரிய ராஜாதி ராஜாவாக இருப்பார். இல்லை, அவருடைய தாழ்மை. ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் நம்மளை பந்தி உட்கார சொல்லி அவரே சாம்பார் மாதிரி ஒரு பரலோக ஒரு இனிமையான பானத்தை ஊற்றி நம்மளை உபசரிப்பார். தாழ்மை, தாழ்மை. ஆண்டவருக்கு பிரியமானது தாழ்மை. சாத்தான் கொண்டு வந்தது பெருமை. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையினால தான் நம்ம பரலோகத்து போகிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் ஒரு எளிமை பெருமை கிடையாதையா? எப்போதும் மற்றவர்களுக்கு நான் ஒரு பணிவிடைக்காரனாய் இருப்பேன். கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்மையோடு நடந்து கொள்வேன். விசுவாசிகளுக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்வேன். ஒரு புது விசிட்டர்ஸ் வந்தால் கூட நான் தாழ்மையோடு நடந்து கொள்வேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், ஆண்டவரே நீர் எவ்வளோதான் என்னை ஆசீர்வதித்து ஆவியின் வரங்கள் 9 தந்தாலும் கூட தாழ்மையோடு நடந்து கொள்வேன். ஆண்டவரே என்னை தாழ்த்தி உண்மையே உயர்த்தி கொண்டே இருப்பேன். அதுதான் பரலோகத்தினுடைய குணாதிசயம். 5வதாக பரலோகத்தில் காணப்படுகிற ஒன்று, பரலோகம் முழுவதும் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். பிதாவானவர் தெய்வீக அன்பை பரலோகம் முழுவதற்கும் ஊற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாழ்மையை கிருபையை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் முழுவதற்கும் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். பூமியிலேயே நமக்கு ஆண்டவர் பரிசுத்தத்தை தருகிறார். 4 முக்கியமான காரியங்கள் நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. முதலாவது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி பரிசுத்தத்தை ஆரம்பிக்கிறது. சிலுவையின் அடிவாரத்தில்தான் நான் ஒரு பாவி என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு ஒருவன் தாழ்த்தும் போது தான் இந்த பரிசுத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். 2வது, அவன் வாசிக்கிற அந்த பரிசுத்த வேதாகமம். யோவான் 17:17, உன்னுடைய சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும். வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. 3வது, 1 தீமோத்தேயு 4:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஜெபம், ஜெபம், ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. ஆலயத்துக்கு அசுத்தத்தோடு வரலாம், குற்ற மனசாட்சியில் பாதிக்கப்பட்டு வரலாம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஒருவர் மேல் உள்ள அக்கினி மற்றவர்கள் மேல் பரவி ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்திகரிப்போடு சந்தோஷமாய் நாம் கடந்து செல்ல முடிகிறது. அதுபோல் நமக்குள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ரோமர் 15:15 பரிசுத்த ஆவினால் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரலோகத்தின் அழகு அந்த பரிசுத்தத்தின் அழகு தான். ஆண்டவர் எவ்வளோ அருமையான குணாதிசயங்கள், அன்புள்ளவர், தயவுள்ளவர், காரணியமிக்கவர், எவ்வளோ ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கேராபீன்கள் அவைகளை சொல்லுகிறதை பார்க்கிலும் முதலாவது
பரிசுத்தர் 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 மூன்று முறை. பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு பரிசுத்தர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர். ஏசாயா 6:3 அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:8 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பரலோகத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. 5 காரியங்களை நான் சொன்னேன். பரலோக சந்தோஷம், 2வது தேவ பிரசன்னம், 3வது பிதாவிடத்திலிருந்து வருகிற தூய்மையான அன்பு, 4வது தாழ்மை, இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மை, 5வது பரிசுத்தாவியானவர் தருகிற பரிசுத்தம். இதெல்லாம் நாம் பூமியில் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் இதை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த 5 காரியத்தை என் வாழ்க்கையில் காணணும் ஆண்டவரே. எப்போதும் உடைய பிரசன்னத்தை நான் உணரணும், உம்மை நான் நேசிக்கணும், 5 நான் பரிசுத்தப்படுத்தணும். சாதாரண எனக்கு இவ்வளோ மேன்மை பாராட்டி பூமியில் ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்தோங்கிறதுக்காக பரலோகத்தில் நித்திய நித்திய கிருபையோடு இறங்கி பரலோக சிங்காசனத்தையே எனக்கு கொடுக்க முன் வருகிறேன். என்னுடைய அறிவு கேட்டாத ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி அமேல அன்பு கூர்ந்தியதே, அனாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தீர். எத்தனையோ முறை வழி விலகி போகும்போதெல்லாம் உங்களுடைய உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்ளுகிறீரே, நன்றியப்பா என்று சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த வாரமும் நான் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், இது 13வது வகுப்புன்னு நினைக்கிறேன். 13 இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் 17 இருக்குது. தொடர்ந்து வாருங்கள். முடிவில் உங்களுக்கு அழகு சர்டிஃபிகேட், நீங்கள் சர்டிஃபிகேட் இன் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லி உங்களுக்கு கொடுத்து உங்களை கௌரவிக்கவிருக்கிறோம். ஆகவே முடிந்தவரை அட்டன் பண்ணுங்கள். ஒரு நாள் மிஸ் பண்ணால் பரவாயில்ல, ஓயாமல் மிஸ் பண்ணி கிரீடத்தை இழந்துடாதுங்க. காட் பிளஸ் யூ.